அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க அடுப்படி ஆரோக்கியத்துல நம்ம புட்டு மாவு எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். என்னோட புட்டு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வீட்லயே புட்டு மாவு எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இன்னைக்கு சிகப்பரிசியில புட்டு மாவு பண்ண போறேன். நான் ஒரு கப் சிகப்பரிசி எடுத்து அதை நல்லா ரெண்டு தடவை தண்ணியில கழுவி ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். புட்டு மாவு வந்து நீங்க சிகப்பு பச்சரிசிலேயோ பொன்னி பச்சரிசிலேயோ இல்லைன்னா ஜீரக சம்பா அரிசிலேயோ கூட பண்ணலாம். அந்த அரிசிலாம் வந்து 2 மணி நேரம் ஊறினாலே போதும். சிகப்பரிசி வந்து 4 மணி நேரம் ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்கள் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுருங்க. இதை இப்போ இதை நம்ம நிழலில் தான் உலர்த்தணும். இதுக்கு ஒரு சுத்தமான வெள்ளைத்துணி எடுத்துக்கோங்க. சுத்தமான வெள்ளைத்துணியில் இதை பரத்தி உலர வச்சுருங்க. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா உலர்ந்துருச்சுன்னா தண்ணி எல்லாம் அதுலேருந்து போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வேலைப்பாடுன்னு நினைக்காதீங்க. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ஊற வச்சிங்கன்னா மதிய உணவு டைமில் நீங்கள் அதை வடிகட்டியில் எடுத்து வச்சிடலாம். சாயங்காலம் காஃபி சாப்பிடும்போது இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்சியில் அரைஞ்சிருச்சு. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை ஒரு நல்ல காஞ்ச சல்லடையில் போட்டு அரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு கப்பி நிறைய வந்ததுன்னா திரும்ப ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு கரெக்டாக அரைஞ்சிருச்சு, அதனால் திரும்ப ஒரு தடவை போட தேவையில்லை. நீங்கள் நிறைய அளவு பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த கப்பி வரதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மாவை இப்போ வறுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மாவை போட்டு வறுக்க ஆரம்பிங்க. மாவை வந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரவை வறுத்து பழக்கம் இருந்ததுன்னா அதே மாதிரி தான், அந்த அளவுக்கு வாசனை வர்ற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். வறுத்து முடித்த பிறகு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மணல் மாதிரி இருக்கும். எனக்கு இந்த அளவு மாவுக்கு இன்னைக்கு ஒரு 12 நிமிஷம் ஆச்சு வறுக்கிறதுக்கு. மாவு நல்லா வறுத்தாதான் அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், புட்டோட அளவும் கணிசமாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ சேமித்து வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ புட்டு செஞ்சுக்கலாம். வீடே நல்லா மணமாக இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இது உங்க அடுப்படி ஆரோக்கியம், சமையலின் ஆனா ஆவண்ணா. கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம்.